யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? நான் சியோனுக்கு போக தகுதி இருக்கா? வேதத்தின்படி சியோனுக்கு போகிற தகுதி என்ன? எது சியோனுக்கு போகுமோ அதில் நான் போகணும். நான் சியோனுக்கு போகணும், அது மனவாட்டி சபையா சியோன் சபையா அதெல்லாம் எனக்கு தெரியாது. எது சரியான உன்னதமான சபை, அதுக்கு என்ன பிரதிஷ்டை பண்ணணும், என்ன தியாகம் பண்ணாலும் ஆயத்தம், எந்த சபை பிரிவை நான் சேர்ந்தவன் என்றல்ல என்னுடைய தகுதி என்ன என்ற கேள்வி வருகிறது. அங்கே ஒரு 11 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க தாங்க பல்லவத்துக்கு போவாங்க. 1, உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பி, மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தன் நாவினால் குரங்குறாமல் தன் தோழனுக்கு தீங்கு செய்ய, தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சு எடுக்காமலும் இருக்கிறான். ஆகாதவன் என்றால் யூஸ்லெஸ். கர்த்தருக்கு பயந்தவர்களையோ ஆனர் பண்ண, ஆணையத்தில் ஒரு ப்ராமிஸ் சொல்லிட்டான், நான் செய்வேன் அப்படின்ட்டான், இத்தனாம் தேதி இந்த காசை தாரேன்னு சொல்லிட்டான், ஒரு ப்ராமிஸ் கொடுத்துட்ட, என்ன நஷ்டம் வந்தாலும் சரி அதில் தவறுனா நீ சீர்ந்து போக மாட்டான். தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும், இஷ்டம் இல்லாதனுக்கு விரோதமாய் லஞ்சம் வாங்க, பரிதானம் வாங்காத, பிரைப் வாங்காத, இப்படி செய்கிறவன் எந்தெண்டைக்கும் அசைக்கப்படுவதில்லை. இந்த 11 குணாதிசயங்களும் நமக்கு இருக்குமானா எந்தெண்டைக்கும் நாம் அசைக்கப்படுவது இல்லை. இவன் தாண்டா சியோனுக்கு போவான் அப்படின்னு கத்துறான்.